Hi, welcome to TNPC Fire. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா அட்டவணைகள் அதாவது ஷெட்யூல்ஸ் பார்க்க போறோம். நேத்து வீடியோல பாத்தீங்கன்னா பார்ட்ஸ் பார்த்திருப்போம், பகுதிகளை 25 பகுதிகளை எப்படி ஈஸியா ஷார்ட்கட் மூலமா மெமரி பண்றதுன்னு நேத்து வீடியோல பார்த்தோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதை பாத்துங்க ஓகேங்களா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அட்டவணைகள் பார்க்க போறோம். அட்டவணைகள் மொத்தம் 12 அட்டவணைகள் இருக்கு புரியுதுங்களா, அதாவது ஷெட்யூல்ஸ் ஓகேங்களா. நேத்து பார்ட்ஸ் போட்டிருப்போம், இன்னைக்கு ஷெட்யூல்ஸ் பார்க்க போறோம். மொத்தம் 12 ஷெட்யூல் இருக்கு. இந்த 12 எப்படி ஈஸியா ஷார்ட்கட் மூலமா ஞாபகம் வச்சுக்கிறதுன்ற இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை பாருங்க, இதனுடைய பிரீஃபா இருக்கிறது கீழே கொடுத்துருக்கேன். இதனுடைய ஷார்ட்கட்ஸ் மட்டும் இங்க ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் விவரம் அட்டவணையில இருக்கும். அட்டவணை 2 ஊதிய படிகள், அட்டவணை 3 பதவி பிரமாணம், 4 பாத்தீங்கன்னா ராஜ்யசபா, 5 பாத்தீங்கன்னா பழங்குடியினர், 6 பாத்தீங்கன்னா அசாம், மேகாலயா, திரிபுரா மற்றும் மிசோரம், 7 பட்டியல், 8 மொழி, 9 நில சீர்திருத்தம், 10 பாத்தீங்கன்னா கட்சி தகவல், 11 பஞ்சாயத்து, 12 நகராட்சி. இப்போ நான் இதை அழகா ஒரு ஷார்ட்கட் சொல்ல பாருங்க, அதாவது ஷார்ட்கட்னா ஒரு ஸ்டோரி சொல்லுவேன். இந்த ஸ்டோரி ஞாபகம் இருந்தாலே போதும், உங்களுக்கு எப்பவுமே ஈஸியா ஞாபகம். என்ன சார் ஸ்டோரினா, ஒரு பையனுக்கும் அவங்க ஸ்கூல் பிரின்சிபலுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் தான் இந்த ஸ்டோரி ஓகேங்களா. அதாவது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் விவரம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய விவரங்கள். இப்போ மாநிலங்கள் ஸ்கூல் வச்சுங்க, யூனியன் பிரதேசங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய பையன் வச்சுங்க புரியுதுங்களா, ஒரு பையன் புரியுதுங்களா. இப்போ மாநிலங்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நான் அப்படியே ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஒரு பிரின்சிபலோ ஓகேங்களா, அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்ட் யாரோ ஒரு பையங்களை, இந்த ஸ்கூல் எவ்வளோ பெரிய ஸ்கூல் தெரியுமா, இந்த ஸ்கூலில் சேர்க்கணும்னா எவ்வளோ சம்பாதிக்கணும் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க புரியுதுங்களா. அதுக்கு எங்கள் அப்பா யார் அவ்வளோதாங்க, இது ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன், இது இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா அப்படின்னு, எங்கள் அப்பா எவ்வளோ சம்பாதிக்கிறார் தெரியுங்களா அப்படின்னு அந்த பையன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதாவது ஊதிய படிகள், நிறைய சம்பாதிக்கிறாரு எங்க அப்பா அப்படின்னு சொல்லுவேன். உங்க அப்பா நிறைய சம்பாதிக்கிறானா ஏமாத்தி சம்பாதிக்கிறாரா அப்படின்னு அவங்க கேட்க, அதுக்கு வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல எங்க அப்பா பதவி பிரமாணம்லாம் எடுத்து ஊழலே பண்ணாம சம்பாதிக்கிறார் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, உங்க அப்பா என்ன அவ்வளோ பெரிய ஆளா பதவி பிரமாணம் பண்றது, ஆமா எங்க அப்பா வந்து ஒரு ராஜா, எந்த ஊருடைய ராஜான்னு கேட்டதுக்கு பழங்குடியினருடைய ராஜா அப்படின்னு சொல்றாரு. எந்த பழங்குடியினர், பழங்குடியினர்னா யாரான்னா அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம், இந்த ஊருக்கு ராஜா அப்படின்னு சொல்றாங்க. சரி இப்போ இத்தனை ஊர் எப்படி அவங்க அப்பா மெயின்டைன் பண்றாருன்னா, எல்லாத்தையுமே ஒரு பட்டியல் போட்டு மெயின்டைன் பண்றாரு, லிஸ்ட் போட்டு மெயின்டைன் பண்றாரு. சரி லிஸ்ட் போட்டு மெயின்டைன் பண்ணா எப்படி சார் அப்படின்னு, எப்படி பிரிச்சு வச்சிருக்காருன்னா, அவங்களை எல்லாருமே ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சு லிஸ்ட் போட்டு வச்சிருக்காரு. அவங்களுக்கு அது மட்டும் இல்லாம அவங்கவுங்களுக்கு வாழறதுக்கு நிலத்தையும் கொடுத்துருக்காரு. அந்த லிஸ்ட் போட்டு அந்த லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி நிலத்தை குச்சிருக்காரு. அந்த நிலத்துல இருந்து ஒருத்தர் ஒருத்தர் தாவி போகாம பாதுகாத்துட்டு இருக்காரு. அது எப்படி பிரிச்சு வச்சிருக்காருன்னா, சின்னதா இருந்துச்சுன்னா பஞ்சாயத்துன்னு பிரிச்சு வச்சிருக்காரு, பெருசா இருந்துச்சுன்னா நகராட்சின்னு பிரிச்சிருக்காரு. இப்படிதாங்க எங்க அப்பா வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் தாங்க இந்த மொத்த ஸ்டோரியும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்க, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். அதாவது ஒரு பையனுக்கும் அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட்டுக்கும் நடக்கிற ஒரு உரையாடல் தான் இந்த இது. இந்த ஸ்கூல் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஸ்கூல், இந்த ஸ்கூல்ல சேர்க்கணும்னா நிறைய காசு செலவாகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எங்க அப்பா பயங்கரமா சம்பாதிப்பாரு அப்படின்னு ஊதிய படிகள், ஊதியம்னா என்னால சம்பளம் புரியுதுங்களா, சம்பளம் செகண்ட். சம்பளம்னா அவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னா உங்க அப்பா ஏமாத்தியா சம்பாதிக்கிறாரு, இல்லை இல்லை எங்க அப்பா பதவி பிரமாணம்லாம் எடுத்து நேர்மையா உறுதிமொழியெல்லாம் எடுத்து நேர்மையா சம்பாதிக்கிறாரு. நேர்மையா சம்பாதிக்கிற அளவுக்கு என்னடா பண்றாருன்னா, எங்க அப்பா ஒரு ஊரோட ராஜா, எந்த ஊரோட ராஜான்னு கேட்கறதுக்கு பழங்குடியினருடைய ராஜா. பழங்குடியினர் யாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம், இந்த பழங்குடியினருக்கு தான் எங்க அப்பா ராஜா. இத்தனை பேர் எப்படி உங்க அப்பா மெயின்டைன் பண்றாருன்னா, பட்டியல் போட்டு புரியுதுங்களா, பட்டியல் போட்டு மொழி அதாவது அவங்க லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக நிலத்தை கொடுத்து அவங்கள ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, இந்த ஊர்லேருந்து அந்த ஊர்லேருந்து தாவாமல் பிரித்து சின்ன ஊராக பிரித்தாருன்னா அந்த ஊருக்கு பஞ்சாயத்தும், பெரிய ஊராக பிரித்தாருன்னா நகராட்சின்னு பிரித்து தான் சார் எங்கள் அப்பா ஆட்சி பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு அழகாக ஒரு கான்வர்சேஷன் முடிச்சிடலாம் புரியுதுங்களா. இவ்வளோதாங்க அட்டவணைகள், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த அட்டவணைகளுக்கான விளக்கம் கீழே பார்ப்போம், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். பாருங்க போன இதுல பார்த்தீங்கன்னா இதுதான் பார்ட்ஸோட எக்ஸ்பிளேஷன் இந்த வீடியோல போட்டிருப்பேன். இந்த இதுல வந்து அட்டவணைகள் பத்தி நம்ம பார்ப்போம் சரிங்களா. அது பாருங்க, முதலாவது அட்டவணை
மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களோட விவரங்கள் எல்லாமே இருக்கும். இரண்டாவது ஊதிய படிகளுடைய விவரங்கள், மூன்றாவது பதவி பிரமாணம் மற்றும் உறுதிப்பொழிகள், ராஜ்யசபாவோட எண்ணிக்கை அதாவது ராஜ்யசபா உறுப்பினர்கள் ஒவ்வொரு மாநிலத்தில் எவ்வளவு இருக்கணும் அதான் ராஜா எங்க அப்பா அப்படின்னு சொல்றது. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா பழங்குடியினருடைய நிர்வாகம் கட்டுப்பாட்டு விதிகள் எந்த ஊருக்கு ராஜான்னு கேட்டதுக்கு பழங்குடியினர். ஆறாவது பார்த்தீங்கன்னா அசாம் மேகாலயா திரிபுரா மிசோரம் ஈஸியாக நான் வச்சுக்கலாம் ஏஎஸ்எம்மா ஓகேங்களா அந்த ஊருடைய நிர்வாக விதிகள். ஏழாவது அட்டவணையில் பார்த்தீங்கன்னா பட்டியல் போட்டு பாதுகாக்கிற அந்த பட்டியல் என்னென்னா மத்திய பட்டியலாக இருக்கலாம் மாநில பட்டியலாக இருக்கலாம் இல்லை பொது பட்டியலாக இருக்கலாம். எட்டாவது பார்த்தீங்கன்னா அலுவலக மொழிகள் மொத்தம் 22 அலுவலக மொழிகள் அந்த பட்டியல் போட்டு மொழி அடிப்படையில் பிரிச்சிருக்காரு. சரி ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா நில சீர்திருத்தம் சொன்னோம் பார்த்தீங்கன்னா நில அதாவது அந்த அவங்களுக்குன்னு தனி நிலம் கொடுத்து அந்த நில சீர்திருத்தம் அந்த ஜமீன்தாரி முறை ஒழிப்பு ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளோ நிலம் வச்சிருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் இது. பத்தாவது பார்த்தீங்கன்னா அந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு தாவாம் பார்த்துப்பாருன்னு சொன்னேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம் பத்தாவது அட்டவணையில் கொண்டு வந்தாங்க. பதினோராவது பார்த்தீங்கன்னா சின்ன ஊராக இருந்தால் பஞ்சாயத்து அதாவது பஞ்சாயத்துகளுடைய அதிகாரம் அவங்களுடைய கடமைகள் என்ன பண்ணணும் எல்லாம் பதினோராவது அட்டவணையில் சொன்னேன். பன்னிரெண்டாவது அட்டவணை நகராட்சி பெரிய ஊராக இருந்தால் நகராட்சின்னு சொன்னேன் பார்த்தீங்களா நகராட்சிகளுடைய அதிகாரம் எல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. இதனுடைய இங்கிலீஷ் வெர்ஷன்ஸும் நான் இங்கே கீழே கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த பாருங்கள் இங்கிலீஷ் வெர்ஷனில் இன்னும் கிளியராக கொடுத்துருப்பேன். அப்புறம் ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரிஸ் ஓகேங்களா சேலரினா அந்த யாரெல்லாம் அந்த சேலரி வாங்க பிரசிடென்ட் சேலரி ஸ்பீக்கருடைய சேலரி ஓகேங்களா சேர்மன்ஸ் சுப்ரீம் கோர்ட்டோட ஹைகோர்ட்டோட ஜட்ஜஸ் சிஎம்ஜி கான்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல்ஸ் அவங்களுக்கு எல்லாமே கொடுக்க தேர்ட் ஷெடியூலில் புரியுங்களா ஃபோர்த் அதாவது பதவி பிரமாணங்கள் பற்றி சொல்கிறது அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் ராஜ்யசபா ஃபோர்த் ஷெடியூல் ஓகேங்களா ஃபிஃப்த் ஷெடியூலில் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் ஆஃப் ஷெடியூல் ட்ரிப்ஸ் அதாவது பழங்குடியினருக்கு ஓகேங்களா அந்த மாதிரி ஃபுல்லாமே உங்களுக்கு இங்கே கிளியராக நான் கொடுத்துருக்கேன். தமிழ் மீடியமும் கொடுத்துருக்கேன் இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஒரு தடவை பாருங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இந்திய அரசியலமைப்பில் கொண்டு வந்த திருத்தங்கள் பற்றி எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே தேங்க்யூ பாய்.